டேய் நீ சிவகார்த்திகேயன் ஹேட்டர் தானே, ஒருத்தன் வளர்ந்தா பிடிக்காதே உங்களுக்கு, அவன் அப்படியே அமைக்கி தள்ளணும் தானே நினைப்பீங்க. ஊரே பாசிட்டிவா ரிவ்யூ சொல்லிக்கிது, உனக்கு மட்டும் என்ன குறை கண்டுபிடிச்சு நெகட்டிவா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ்கள் வரலாம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண மீம் ரிவ்யூக்கும் நிறைய கமெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்துச்சு. அதை பத்தி எல்லாம் டீட்டெயிலா பேசுறதுக்கு முன்னாடி வீடியோ கிளிக் பண்ணி உள்ள வந்த எல்லா பிள்ளைங்களுக்கும் வணக்கம். திஸ் இஸ் டியூட் அஸ்வின். இந்த வீடியோவில் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிப்புல சிபி சக்கரவர்த்தி அவருடைய இயக்கத்தில் லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ண டான் படத்துடைய ரிவ்யூ கிடையாது. படம் பார்க்கும்போது எனக்கு மனசுல என்ன தோணுதோ அதோட ஒப்பீனியன் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். படம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு சொல்லிட்டு முழுசா பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். உனக்கு வெக்கம் மானோ சூடு சொர்ணே எதுமே கிடையாதா? நோ சூடு நோ சொர்ணே நோ டிஸ்டர்பன்ஸ் அப்சல்யூட் பீஸ் லவ். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாத்திருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, கண்டென்ட்டுக்கு வருவோம். படம் ரிலீஸ் ஆனதுமே எல்லாருமே பப்ளிக் ரிவ்யூ பாப்பீங்க. பப்ளிக் ரிவ்யூல பப்ளிக் எந்த மாதிரியான ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்றத வச்சுதான் அந்த படம் நீங்க வந்து ஹிட்டா ஃபிளாப்பா அப்படின்ற மைண்ட் செட்டுக்கே வருவீங்க. படம் பார்க்க போலாமா வேணாமான்ற மைண்ட் செட்டுக்கு நீங்க வருவீங்க. ஸோ இந்த பப்ளிக் ரிவ்யூ பார்க்கும் போது நிறைய பேர் பாசிட்டிவா சொன்னதை பார்த்துருக்கலாம், ஒரு சில பேர் நெகட்டிவா சொல்லிட்டு போயிருப்பாங்க, அதையும் நீங்க நோட் பண்ணிருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு வீடியோ தான் இதுவும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் படம் பார்க்க போகும்போது எம்டி மைண்டட தான் போய் உட்காருவேன். படம் ஆரம்பிச்ச ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளார படத்துல இருக்கிற லாஜிக்கு சுத்தி இருக்கிற ஆடியன்ஸ் இது எல்லாத்தையும் மறந்து படத்துக்குள்ள போயிட்டுனாலே அந்த படம் நல்ல படம் நான் கன்ஃபார்மா அடிச்சு சொல்லுவேன். அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு. ரீசெண்டா KGF 2, டானாகரன், கடைசி விவசாயி, இந்த மாதிரி நிறைய படங்கள் என்ன படத்துக்குள்ள இழுத்துட்டு போயிருக்கு. அந்த மாதிரி படம் கூட இன்வால்வ் ஆக முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல தான் இந்த படத்தை பார்த்தேன் நானு. பொதுவா சினிமானாலே லாஜிக் மீறல்கள் நிறையவே இருக்கும். அந்த லாஜிக் மீறல்களை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி நீங்க லாஜிக் மீறினீங்கன்னா மனசுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கும். KGF இல்லாத லாஜிக் மிஸ்டேக்கா அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம்ல. அந்த மாதிரி இந்த படத்துல டானா வர சிவகார்த்திகேயன் பண்ற நிறைய லாஜிக் மீறல்கள் இருக்குது. அதெல்லாம் கண்டிப்பா படத்தோட கனெக்ட் பண்ணிக்க முடியல. படத்தோட ஒன் லைன் பாத்தீங்கன்னா ஹீரோக்குள்ள இருக்கிற டேலண்ட் என்னன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்றதுதான். அதை எப்போ ஐடென்டிஃபை பண்றாரு, அதுல சக்சஸ் ஆகுறாரா ஆகலையான்றதுதான் படத்தோட ஃபுல் ஒன் லைன். அதுக்குள்ளார அவர் பண்ற அளப்பறைகள் எல்லாம் ரொம்பவே ஆர்டிஃபிஷியலா இருந்துச்சு. படத்துல இருக்கிற பிளஸ் அண்ட் மைனஸ் பத்தி இப்ப டீட்டெயிலா சொல்றேன். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ்லாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றேன். அண்ட் அதுக்கப்புறமா கண்டிப்பா பாசிட்டிவ் நிறையவே இருக்கு, அதையும் சொல்றேன். எனக்கு இந்த படத்துல என்னென்ன நெகட்டிவ் தோணுச்சுன்னா, ஒரு அட்டானமஸ் காலேஜ்ல ரொம்பவே ஓவரா பில்டப் பண்ணி ஒரு டான் இருக்காருன்றதெல்லாம் சத்தியமா நம்ப முடியாது. நானுமே ஒரு அட்டானமஸ் காலேஜில் தான் படித்தேன். இஷ்டத்துக்கு இவர் பாட்டுக்கு என்னென்னமோ பண்ணிட்டு போறாரு. காலேஜில் இருக்கிற ஸ்டாஃப், காலேஜ் ப்ரொஃபஸர் எல்லாம் டம்மி பீசுங்களா இருக்குதுங்க. காலேஜுக்கு ஒரு டுபாகூர் சேர்மேனு, ஸ்ட்ரிக்டா ஐன் பண்ண சட்டம் மாதிரி வர SJ சூர்யாவையே மொக்க பண்ணி ரஷ்யாவுக்கு அனுப்புறாராம் SK. இதெல்லாம் சத்தியமா சொல்றேன், கொஞ்சம் கூட நம்ப முடியல. அண்ட் இன்னொரு சீன் பாத்தீங்கன்னா, மகாநடிகன் படத்துல சத்யராஜ் அரசியல்வாதி எல்லாருக்குமே எக்ஸாம் வைப்பாரு. அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சேர்மேனை கிண்டி விட்டு அங்க இருக்கிற எல்லா ஸ்டாஃபுக்கும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண வைப்பாராம். அதுவும் ப்ரொஃபஸர்கள் எல்லாருக்குமே வந்து கொஸ்டின் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எடுப்பாங்களா, இதெல்லாம் எப்படிதான் யோசிச்சு எழுதுனாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியல. இப்படி இல்லாம ஒரு டுபாகூர் சேர்மன் இருப்பாருன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. எக்ஸாம் வைக்கிறதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா, IT டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் கிட்ட சிவில் டிபார்ட்மெண்ட் கொஸ்டின் கேட்பாராம், அதுக்கு அவர் மாத்தி சொல்லுவாராம் பதிலா. அதனால ஸ்டாஃபுங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸே கொஸ்டின் எடுத்து செலக்ட் பண்ணுவாங்களாம். ஸ்டாஃபுங்க சொல்லி கொடுத்தாதான் பசங்களுக்கே புரியும். என்னன்னே புரிஞ்சுக்காம இவங்க ஸ்டாஃபுங்களுக்கு எப்படி கொஸ்டின் எடுத்து ரெடி பண்ணாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுனா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்குது, இதெல்லாம் சொன்னா கண்டிப்பா படம் பாக்குற இன்ட்ரெஸ்ட் போயிடும், ஸ்பாய்லராகவும் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அதனால அதெல்லாம் ஆஃப் பண்ணிக்கிறேன். அண்ட் படத்துல இன்னொரு நெகட்டிவ் பாத்தீங்கன்னா, படத்தோட லென்த் ரொம்பவே பொறுமையை சோதிக்கிற மாதிரி தான் அந்த படத்தை கட் பண்ணிருக்காங்க. போட்டு வளவளவளன்னு இழுத்து வச்சிருக்காரு. ஒரு படம் பார்த்து முடிக்கிறதுக்குள்ள ரெண்டு படம் பார்த்து முடிக்கிற ஃபீல் வந்துருது. பிரேக்கே எப்படா வரும் அந்த மாதிரியான மைண்ட் செட் தான் இருந்துச்சு படம் பார்க்கும்போது. என்னதான் கலர் கலரா ஃப்ரேம் நம்மளுக்கு காட்டி ஒரு சில மேஜிக் பண்ணாலுமே ஒரு கட்டத்துல நம்மளுக்கு கண்டிப்பா சலிப்பு ஏற்படுத்தணும். அண்ட் படத்துல இன்னொரு நெகட்டிவ் பாத்தீங்கன்னா, படத்துடைய ஸ்கிரீன் பிளே வளவளவளன்னு இழுத்து வச்சிருக்காரு. படத்துல இருக்கிற சீன்ஸ் முக்கவாசி ஆல்ரெடி பார்த்ததுதான் நம்மளுக்கு கிடைக்குது. நண்பன் படம் டச் நிறையவே இருக்கும். எம்டன் மகன் படம் பார்க்கும்போது பரத்துக்கும் நாசருக்கும் இருக்கிற ஒரு அப்பா மகன் பாசம் எப்படி இருக்குமோ அது அங்க தெரியும். 7G ரெயின்போ காலனி படம் பார்க்கற ஃபீல் கண்டிப்பா கிடைக்கும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா வினை தாண்டி வருவாய படம் பார்க்கற ஃபீல் கிடைக்கும். இந்த மாதிரி பார்த்ததே திருப்பி திருப்பி பார்க்கற மாதிரியான சீன்ஸ் தான் இருக்குது. ஃப்ரெஷ்ஷா எனக்கு எதுவும் ஃபீல் ஆகல. அண்ட் அடுத்து நெகட்டிவ் பாத்தீங்கன்னா, படமுமே ரொம்பவே ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நல்லாவே தெரியுது. அதுவும் கிளைமேக்ஸ்லாம் இப்படி தான் வரப்போகுதுன்னு நல்லாவே தெரியுது. இந்த மாதிரியான கதைகள், இந்த மாதிரியான ஸ்கிரீன் பிளே நம்ம நிறைய பார்த்துட்டோம். அண்ட் அடுத்ததான் இருக்க நெகட்டிவ் பாத்தீங்கன்னா, படத்துல அமுக்கு டுமுக்கு பாட்டை தவிர மற்ற பாட்டெல்லாம் பெருசா நம்மளுக்கு ஒட்டாத மாதிரி தான் ஒரு ஃபீல் கிடைக்கும். முடிஞ்சா வெளியே போய் ஒரு டீ கூட சாப்பிட்டு வரலாம் அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் தான் படம் பார்க்கும்போது எனக்கு கொடுத்துச்சு. படத்துல சிவகார்த்திகேயன் டானுக்கு ஏத்த மாதிரியான ஒரு தீம் மியூசிக் ஒன்னு கொடுத்துருந்துருக்கலாம் பெருசா. சோ அந்த மாதிரியான பெரிய மியூசிக் எதுவுமே இந்த படத்துல கிடையாது, அது ஒரு நெகட்டிவா தான் எனக்கு தோணுது. சோ அந்த மாதிரியான மியூசிக் எல்லாம் கொடுத்திருந்தா சீன் இன்னுமே பெருசா காட்டியிருக்கும், ஒரு பிரமிப்பா பாக்குற மாதிரியான ஒரு ஃபீல கொடுத்துருக்கும் அந்த மியூசிக் எல்லாம். சோ அதுவுமே கொஞ்சம் கம்மியான மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. சிவகார்த்திகேயன் அனிருத்தோடைய மத்த ஆல்பம் கம்பேர் பண்ணும்போது இந்த
படத்துல இருக்க சாங்ஸோட ஆல்பம் வந்து கொஞ்சம் பிலோ ஆவரேஜ்ல தான் இருக்குது, அந்த அளவுக்கு பெருசா சொல்ற மாதிரி கிடையாது. அண்ட் அடுத்துதான் பாத்தீங்கன்னா படத்துல பிக் பாஸ்ல இருக்கிற ராஜு ஷாரிக் எல்லாம் வர சின்ன சின்ன ரோல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பெருசா அவங்களுக்கு எந்த கேரக்டரும் கிடையாது. அவங்களையும் இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் கொடுத்து அவங்களுக்குள்ளார கிளாஷ் ஆகிற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வச்சிருந்துருக்கலாம். ஒன்லி ஸ்டாஃபுக்கும் சிவகார்த்திகனுமான பேட்டில் தான் இருக்குது. அண்ட் அடுத்தது படத்துல பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல ஷார்ட் பிலிம் எடுக்கிற பேர்ல சிவகார்த்திகேயன் ஒன்னு பண்றாரு. ஒரே ஒரு 5D கேமரா வச்சுக்கிட்டு சூரி கேமராமேனா வளைச்சு வளைச்சு என்ன கதை தான் எடுக்கிறாருன்னு யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரியான ஒரு கதை தான் எடுத்துட்டு இருப்பாரு. இதுல என்ன குவாலிட்டி கிடைக்கும்னு எனக்கு தெரியல. சும்மா கடமைக்குன்னு வைக்கணும்ன்றதுக்காக அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வச்ச மாதிரி இருக்குது. சோ இது வந்து படத்துல எனக்கு ஒட்டாத ஒரு சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. அதை மட்டும் தான் நான் இங்க சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய இருக்குது, அதெல்லாம் சொல்லிட்டே போனா ஸ்பாய்லர் பண்ற மாதிரி ஆயிடும். இப்ப படத்துல இருக்க பாசிட்டிவ் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்றேன். இதுவுமே எனக்கு படம் பார்க்கும்போது என்ன தோணுச்சோ அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். படத்துல ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா சிவகார்த்திகனுடைய பெர்ஃபார்மன்ஸ் நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஒன் மேன் ஆர்மி மாதிரி தனியா படத்தையே தூக்கி நிறுத்திருக்காரு. அவரு பெர்ஃபார்மன்ஸ்ல கொஞ்சம் டல்லா இருந்ததுன்னா படம் அட்டர் ஃபிளாப் ஆயிருக்கும். அந்த மாதிரி தான் இருந்தது கதை. அண்ட் படத்துல இன்னொரு பிளஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா எஸ் ஜே சூரியோட பெர்ஃபார்மன்ஸ். மாநாடுல பார்த்த அளவுக்குலாம் நம்மளுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலனாலும் வழக்கமா அவருக்குன்னு இருக்கிற ஸ்டைல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு போறாரு. நெக்ஸ்ட் சமுத்திரக்கனி வர ஒவ்வொரு சீன்லயுமே ஒரு அப்பாவை என்ன மாதிரியான கேரக்டர்ல 90s கிட்ஸ் எல்லாம் இருந்தாங்களோ அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி தான் கொடுத்திருந்தாரு. கண்டிப்பா இந்த அப்பாவுடைய கேரக்டர் நிறைய பேர் ரிலேட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் படத்துல ஒரு சில வசனங்கள்லாம் வருது, அடடே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரியான வசனங்கள். அது குறிப்பா எனக்கு பிடிச்ச வசனம் பாத்தீங்கன்னா பிரியங்கா மோகன் வந்து எஸ்கே கிட்ட வந்து குளத்துல கல்லு தூக்கி போறத பத்தி ஒரு வசனம் இருக்கும். அந்த வசனம் வந்து உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. படத்துல பாருங்க அந்த வசனத்தை. அண்ட் கிளைமேக்ஸ்ல சிவகார்த்திகேயன் சமுத்திரக்கனி கிட்ட பேசுற வசனங்கள் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ரெண்டு பேரோட ஆக்டிங்குமே 2.5 மணி நேரமா படத்துல போட்ட மொக்கையெல்லாம் ஓவர்டேக் பண்ணி தூக்கி சாப்பிட்டு போயிட்டாங்க கிளைமேக்ஸ்ல ரெண்டு பேருமே. அது ஒரு நல்ல பிளஸ் பாயிண்டா இருந்துச்சு. அண்ட் படத்துல இன்னொரு பிளஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா படத்துல அப்பா சென்டிமெண்ட் வச்சதுதான். தமிழ் சினிமாவில சென்டிமெண்ட்ஸ் கரெக்டா எடுத்து வந்து உட்கார வச்சிட்டாலே அதுக்கு முன்னாடி என்ன தப்பு எல்லாம் இருந்ததோ அதெல்லாம் மக்கள் மறந்துடுவாங்க. கிளைமேக்ஸ் முடியும் போது அந்த பாரமான மனசோட வெளியே வரும்போது படம் நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் வரும். இதுக்கு உதாரணமா விசுவாசம் படம் கூட இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல இருந்து தூக்கிட்டு வந்து கிளைமேக்ஸ் சூப்பரா அழகா உட்கார வச்சிருப்பாரு. அதுவும் குறிப்பா கிளைமேக்ஸ்ல சிவகார்த்திகேயன் அழற மாதிரியான ஒரு சீன் இருக்குது. உண்மையா அவருடைய அப்பாவை நினைச்சுதான் அழுதுருப்பாருன்னு தோணுது. படம் பாக்குற எல்லாருக்குமே ரொம்பவே எமோட் பண்ற மாதிரியான மொமெண்ட் தான் அந்த மொமெண்ட். அந்த ஒரு சீனை தூக்கிட்டு வேற மாதிரி ஏதாச்சும் மாத்தி விட்டுருந்தாங்கன்னா படம் நல்லா இருக்கு நிறைய பேர் சொல்லிட்டு போறாங்க. அதெல்லாம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அண்ட் படத்துல எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு காமெடி சீன் பாத்தீங்கன்னா சூரிய ஆள்மாறாட்டம் பண்ணி காலேஜுக்கு கூப்பிட்டு வருவார் சிவகார்த்திகேயன். அந்த மொமெண்ட்ல அவங்க ரெண்டு பேரும் மிமிக்ரி பண்றது அல்டிமேட். லிட்ரலி அந்த அளவுக்கு சிரிப்பு வர மாதிரியான காமெடிகள் ஒரு 4-5 இடத்துல ஸ்பேஸ் பண்ணிருந்தாலே இன்னுமே சூப்பரா இருந்திருக்கும் படம். அண்ட் படத்துல ஸ்கூல் போர்ஷன் வரும், பாக்குறது ரொம்பவே கியூட்டா இருப்பாரு எஸ்கே. அதுல கோமாளி படத்துல ஜெயம் ரவி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் நம்மளுக்கு. கோ எஜுகேஷன்ல படிச்ச பசங்க எல்லாருக்குமே கண்டிப்பா அந்த ஸ்கூல் போர்ஷன் கண்டிப்பா பசுமையான நினைவுகளை திருப்பி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன மாதிரி பாய் ஸ்கூல்ல படிச்ச பசங்களுக்கு இதெல்லாம் பொறாமையா தான் இருக்கும் பாக்குறதுக்கு. அண்ட் டெக்னிக்கலா படத்துடைய சினிமோகிராபி பத்தி சொல்லி ஆகணும். ஃப்ரேம் எல்லாம் ரொம்பவே பாக்குறதுக்கு ரிச்சா கொடுத்திருந்தாரு. ஒரு அட்லி படத்துல எந்த மாதிரி ஃப்ரேம் இருக்குமோ அதுல எந்த மாதிரியான ஆர்ட் ஒர்க் எல்லாம் இருக்குமோ அந்த அளவுக்கு சூப்பரா கொடுத்திருக்காரு. அட்லியோட அசிஸ்டன்ட்ன்றதை கரெக்டா நிரூபிச்சிருக்காரு. இந்த படம் பார்க்கும் போது எனக்கு தோணுதான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். படம் பார்த்திருந்தீங்கன்னா பிளீஸ் ஜெனியூனா உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பை ஃப்ரம் டு அஸ்வின்.